தம்பி மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருபலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 14 ஞாயிறு திருபலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைக்குலமே, நாம் அனைவரும் வாழ்வில் சந்தித்திருக்கும் அல்லது சந்திக்கவிருக்கும் அந்த வர்த்தமான அனுபவத்தை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நினைவுபடுத்துகின்றன. அந்த அனுபவம் நிராகரிப்பு, புறக்கணிப்பு. மனித அனுபவங்களிலேயே மிக ஆழமான காயங்களை உருவாக்குவது நிராகரிப்பு, புறக்கணிப்பு. அதிலும் காரணங்கள் எதுவும் இல்லாமல் அல்லது நமக்கு புரியாத காரணங்களுக்காக நாம் புறக்கணிக்கப்படும் போது அந்த வேதனை மிக கொடுமையாக இருக்கும். தன் சொந்த ஊரிலேயே இறைமகன் இயேசு புறக்கணிக்கப்படுகின்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் இயேசுவால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் என்று நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. அற்புதங்களை ஆற்ற வல்ல இறைவனையே கட்டி போட்டுவிடும் நமது முற்சார்பு எண்ணங்களை அகற்றி முற்றிலும் மூடிய கல்லறைகளாக மாறியிருக்கும் நமது உள்ளங்களை இறைவன் திறந்து நமக்கு உயிர் தர வேண்டும் என்று உறக்கமாக இன்றைய திருபலியில் மன்றாடுவோம். இன்றைய பலியிலே யூடியூப் நேயர்களுக்காகவும் அருட்சகோதரி மேரி நன்றிதலாகவும், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த வழியிலே இறையருளை வேண்டி செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். இல்லாமல் அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டையே தருளும் தந்தையின் பல பக்கம் வீசியிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனிலேசு கிறிஸ்துவே மன்றாடுவோமாக இறைவா வீழ்ச்சி உற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்களென்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 2-5 முடிய அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது அப்பொழுது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன் அவர் என்னிடம் மானிடா எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையாரும் எனக்கு எதிராக கிளர்த்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார் வன்கண்ணம் கடின இதயம் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் கலக வீட்டாராகிய அவர்களை செய் சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் 123 நீங்கள் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும் மக்கிறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே மக்கிறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே மக்கிறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் விண்ணுலைகள் வீச்சிருப்பவரே உம்மை நோக்கியே எம் கண்களை உயர்த்தி உள்ளேன் பல்லவி பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவின் கைதனை நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும் பல்லவி எமக்கு
எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். பல்லவி இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசிமொழியே போதும், இருமார்ந்த மனிதரின் பழி சொல்லே போதும். பல்லவி இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 7-10 வரை. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்வேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார்.
அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருடைய அருளப்பட்ட ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் மகன் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தவிர, தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்பிக்கையற்ற இடத்தில் கடவுளால் கூட புதுமை செய்ய இயலாது. நம்பிக்கையற்ற இடத்தில் கடவுளால் கூட புதுமை செய்ய இயலாது. இறையசில் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டுடைய பொது காலம் 14வது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம். கடந்த வாரத்திலே இயேசு கலிலேயாவினுடைய மறுக்கரையிலே நின்று கொண்டு பெரும் திரளான கூட்டத்திற்கு மத்தியில் இரண்டு மாபெரும் புதுமைகளை ஆற்றினார். ஒன்று, தொட்டு அங்கே இறந்து போன அந்த சிறுமியை எழுப்புகின்றார். இன்னொன்று, 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கூடிய ஒரு பெண்ணை தொட அனுமதித்து அங்கு சுகத்தை அளிக்கிறார். தொடுதலும் தொட அனுமதித்தலும் என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே இயேசு அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். கலிலேயா, சமாரியா, பாலஸ்தீன பகுதியினுடைய இன்னும் பல்வேறு விதமான பகுதிகளில யூதர்கள், யூதர் அல்லாத புறவினத்தாருடைய பகுதிகள் என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலுமாக இயேசு நற்செய்தி பணியை ஆற்றி வந்தார். எல்லா இடங்களிலும் அவருக்கான வரவேற்பு இருந்தது. மக்கள் அங்கே ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து தொழுகை கூடத்தில் வாசிக்கிறார். இன்றைக்கு தொழுகை கூடத்தில் இயேசு வருகிற போது, அல்லது தன்னுடைய சொந்த ஊருக்குள்ளாக இயேசு வருகிற போது, அங்கே இரண்டு நிலைகளிலே அவர் நிராகரிக்கப்படுகிறார். ஒன்று, முதல் நிலையிலே அவருடைய அற்புதமான அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கிற அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு மலைத்து போன இந்த மக்கள் என்ன இவருடைய ஞானம் என்றெல்லாம் கேட்கிறார்கள். முதல் நிலையில இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்ட ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகிற வல்ல செயல்கள் என்று சொல்லி இயேசுவின் அறிவை, இயேசுவின் ஞானத்தை, இயேசுனுடைய கைகளால் ஆகிற வல்ல செயல்களை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தது போல நமக்கு தோன்றுகிறது. உண்மையிலே அவர்கள் வியப்பில் ஆழ்ந்து போனார்களா என்று சொன்னால், இல்லை, வியப்பில் ஆழ்ந்து போகவில்லை. ஒரு பொறாமை குணத்தோடு, முற்சார்பு எண்ணத்தோடு இயேசு உற்று நோக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இரண்டு கண்ணும் போய்விட வேண்டும். என்னோடு இருக்கிற என்னுடைய நண்பனோ சகோதரனோ என்னோட உடன் பிறந்தவனோ ஒரு படி ஏறிவிட்டால், அல்லது என்னை விட முன்னேறிவிட்டால், அதை என்னால் ஜீர்ணித்துக் கொள்ளவோ அதை ஏற்றுக்கொள்ளவோ என்னால் இயலவில்லை. காரணம், இந்நாள் வரை அவன் என்னோடு தானே இருந்திருக்கிறான், இந்நாள் வரை இவையெல்லாம் செய்திருக்கிறானே, இதெல்லாம் அவனுக்கு மட்டும் எப்படி கிடைத்தது, இவையெல்லாம் அவர்களுக்கு மட்டும் எப்படி ஆனது என்கிற கேள்விகளை மட்டுமே எழுப்புகிறோம். இன்றைக்கு இயேசுமா தான் பார்க்கிறார்கள். ஒரு சேற்றில் விளைந்த ஒரு செந்தாமரியாக கூட இயேசுவை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுனுடைய குடும்ப பின்னணி என்ன? இயேசு எங்கிருந்து வருகிறார்? இயேசுவோடு இருந்தவர்கள் யார்? அவருடைய சகோதர சகோதரிகள் யார்? இவற்றினுடைய பின்புலத்தை ஆய்வு செய்கிறது இந்த கூட்டம். மரியா நம்மோடு இல்லையா? இவருடைய சகோதர சகோதரி நம்மோடு இல்லையா? இவருடைய தச்சர் மகன் தானே என்கிற கேள்விகள் எல்லாம் எழும்புகிறது. அறிவு வேண்டுமானாலும் மனிதன் தான் தேடி பெற்றுக்கொள்கிற, கற்றுக்கொள்கிற,
பயிற்சியிலும் முயற்சியிலுமாக அல்லது நம்முடைய தலைமுறை தலைமுறையாக வழங்கப்படுகிற அறிவாக, பட்டறிவாக, புத்தக அறிவாக, தேடி கண்டடைகிற அறிவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஞானம் என்று சொல்லக்கூடியது கடவுளால் அருளப்படுகிற ஒன்று, இனாமாக வழங்கப்படுகிற ஒன்று. அதுவும் அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கிறாரோ அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒன்று. அவர் யாருக்கு வேண்டுமானாலும் அதை வழங்கலாம். ஞானம் மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது, அறிவை விட உயர்ந்தது. இதை நம்முடைய முயற்சினாலோ பயிற்சினாலோ பெறக்கூடிய ஒன்று அல்ல, அது கடவுளால் வழங்கப்படக்கூடிய ஒன்று. இன்றைக்கு அந்த ஞானத்தை தான் இந்த மக்கள் இயேசுவிடத்தில் பார்க்கிறார்கள். அறிவாளிகளும் ஞானிகளும் அவருடைய மத்தியில் இருந்தாலும் கூட இன்றைக்கு இயேசுவை ஞானி என்று அவர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், இந்நாள் வரை அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு தானே இருந்தார், அவருக்கு மட்டும் எங்கே இவையெல்லாம் கிடைத்தது என்பதுதான். முதல் நிலையில இந்த முற்சார்பு எண்ணத்தினுடைய ஒரு காரணமாக இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிராகரிக்கப்படுகிறார், வெறுத்து ஒதுக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. இந்த நிலையில்தான் இயேசு புதுமை செய்ய முடியாத ஒரு நிலையிலே அங்கிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இது மட்டும்தானா என்று யோசித்தோம் என்று சொன்னால், இயேசுவை இவர்கள் நிராகரிப்பதற்கு, இயேசுவை இவர்கள் ஒதுக்குவதற்கு, எப்படி இவரை இவையெல்லாம் இவருக்கு கிடைத்தது என்கிற கேள்விகளை எழுப்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஒன்று, இயேசு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு எளிய மனிதனாக வாழ்ந்தவர். தன்னுடைய பெற்றோரும் கூட ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். எனவே இந்த எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்த, ஏழை குடும்பத்தில் பிறந்த இவருக்கு எப்படி இந்த ஞானம் கிடைத்தது என்பதுதான் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி. இரண்டாவதாக, இவர் ஒரு தச்சனுடைய மகன், எளிய தொழில் செய்து கொண்டிருந்தவன், ஒரு எளிய சம்பாத்தியத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு குடும்பம் இது. எனவே ஒரு தச்சருடைய மகனாக இருக்கவனா இவருக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஞானம் என்பதுதான் இவர்கள் எழுப்புகிற கேள்வி. எல்லாரும் இவருக்கு அறிமுகமானவர்களாக இருந்தார்கள், உள்ளூர்காரர்களாக இருந்தார்கள். இயேசுனுடைய சிறு வயதிலிருந்து அவருடைய குடும்பம், குடும்பத்தினுடைய பின்னணி, இயேசு எப்படி வளர்ந்திருப்பார், இவையெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர்களை விட இயேசு ஒரு படி மேலே இருக்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் ஒரு போதகர் என்றாலும், வல்ல செயல்கள் செய்யக்கூடியவர் என்றாலும், இவர் ஒரு சாதாரண மனிதர் தானே என்கிற அந்த ஒரு சாதாரண மனநிலையோடு தான் இவரை உற்று நோக்கினார்கள். இன்னும் இதை ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுடைய இந்த போதனை கண்டு மலைத்து போனவர்கள், அவருடைய வல்ல செயல்கள் எல்லாம் பார்த்து வியந்து போன இவர்களுக்கு வியப்பில் ஆழ்வதற்கான முக்கியமான காரணம் என்பது, இயேசு கிறிஸ்து லேவியர் குலத்திலே பிறக்கவில்லை, லேவியர் குலத்திலே பிறந்தவர் அல்ல. அல்லது மறைநூல் அறிஞரை போலவோ, லேவியர்களை போலவோ இவர் இதற்கான ஒரு தனி பயிற்சி பெற்றவர் அல்ல. இதற்காக ஒதுக்கப்பட்டு தனி பயிற்சி பெற்று இந்த மாபெரும் செயல்களை செய்தவர் அல்ல. இவர் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தவர். எனவே லேவியருடைய குடும்பத்திலும் பிறக்கவில்லை, பரிசேயர் மறைநூருடைய குடும்பத்திலும் பிறக்கவில்லை. அதற்கான பயிற்சிகளையும் இவர் மேற்கொள்ளவில்லை. முறையாக அவர் படித்து இந்த நிலைக்கு வந்தவரும் இல்லை. எனவேதான் எப்படி இவையெல்லாம் நடந்தது என்கிற கேள்விகளை எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவை இப்படி பார்ப்பதற்கு மார்க்கு நற்செய்தியில் 1:27 வாசித்தோம் என்று சொன்னால், இயேசுனுடைய அற்புத போதனைகளை கண்டு மக்களே சொல்லுகிறார்கள், இது புதிய போதனையாக இருக்கிறதே. ஆனால் மறைநூல் அறிஞர்கள் இன்றி மற்ற அறிஞர்களைப் போலவோ இயேசு போதிக்கவில்லை. அவருடைய போதனை நின்று, அவருடைய செயல்பாடுகள் நின்று, இயேசுனுடைய செயல்பாடுகள் மாறுபட்டதாக இருந்தது. எனவே என்ன இது புதிய போதனையாக இருக்கிறதே என்று சொல்லி இயேசுவை வியந்து பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசுனுடைய போதனை என்பது தீய ஆவிகளும் இவருக்கு கட்டுப்பட்டன, தீய ஆவிகளும் இவரை அறிந்திருந்தன, தீய ஆவிகள் இவரை அறிந்திருந்தன, தீய ஆவிகள் இவரை பார்த்து பயந்து ஓடின, தீய ஆவிகளை இவர் விரட்டினார். எனவே தீய ஆவிகளு பயப்பட்டன. கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் நாம் வாசித்தோம், இயேசு கடலையும் காற்றையும் கடிந்து கொள்கிறார்.
இயற்கை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்கிறார். எனவே இயேசுவை கூட அங்கே பார்க்கிறார்கள், என்ன இவர் காற்றையும் கடலையும் கூட கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி. எனவே இவருடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இருப்பதை மக்கள் அங்கே பார்க்கிறார்கள். எனவே வேறுபட்டு இருக்கிறார், மற்ற மறைநூல் அறிஞர்களைப் போல இவர் இல்லை, மற்ற லேவியர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பணியாளனைப் போல இவர் இல்லை, பரிசையினைப் போல இவர் இல்லை, வித்தியாசமாக இருக்கிறார். அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் செய்கிறார். வரையறைகள் சட்டங்கள் இவற்றை கடந்தே பல செய்திகள் அங்கே தரப்படுகிறது. இவற்றை எல்லாமே வியந்து பார்க்கிறார்கள். இந்த மக்கள் நினைத்தது போல இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் மறைநூல் அறிஞரோ பரிசெயரோ அல்லது தன்னுடைய சொந்த இனத்தை சார்ந்த மக்களோ நினைத்தது போல இயேசு இல்லை, வித்தியாசமான ஒரு மனிதராக இருந்தார். அதைத்தான் இவர்கள் திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள். வியப்பில் ஆழ்ந்ததில் தவறில்லை. இயேசுவின் ஞானத்தை கண்டு அவர்கள் பாராட்டியதிலே தவறில்லை. ஆனால் முற்சார்பு எண்ணத்தோடு இயேசுவை உற்று நோக்குகிறார்கள். அது இயேசுவை நிராகரிக்கிறது, அது இயேசுவை புதுமை செய்கிற நிலையிலிருந்து கட்டுப்படுத்துவதாக இருக்கிறார். இந்த முற்சார்பு எண்ணம் என்று சொல்லக்கூடியது எது என்று சொன்னால், நல்லவைகளை இனம் காண முடியாத நிலையில, அடையாளப்படுத்த முடியாத நிலையில, ஆதரிக்க முடியாத நிலையில நமக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பதுதான் இந்த முற்சார்பு எண்ணங்கள். இந்த முற்சார்பு எண்ணங்கள் எப்போது நமக்குள்ளாக நுழைகிறதோ அப்பொழுதே நாம் ஒரு சிலரை நிராகரித்து விடுவோம், புறக்கணித்து விடுவோம், ஒதுக்கி விடுவோம், ஓரம் கட்டி விடுவோம். காரணம், அவற்றை ஏற்றுக்கொள்கிற திறந்த மனநிலையோ ஆதரிக்கக்கூடிய நல்ல மனநிலையோ நம்மில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், முற்சார்பு எண்ணம் என்பது ஒருவரை பற்றிய முன்னதாகவே நமது எண்ணங்களுக்குள்ளாக கட்டமைக்கப்படுகிற எண்ணங்கள் தான். அவையெல்லாம் நேர்மறையாக இருக்கும் என்று சொன்னால் பல நேரங்களில் அவையெல்லாம் தவறாகத்தான் இருக்கும். இப்போது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அருட்பணியாளர் ஒரு பங்கிலிருந்து இன்னொரு பங்குக்கு மாற்றப்படுகிறார் என்று சொன்னால், மாற்றப்படுவதற்கு முன்னதாகவே அந்த அருட்பணியாளர் எந்தெந்த பங்குகளெல்லாம் பணியாற்றியிருக்கிறார், அந்த அருட்பணியாளர் எந்த ஊரிலிருந்து வருகிறார், அந்த அருட்பணியாளர் எந்த சாதியை சார்ந்தவர், அந்த அருட்பணியாளர் எந்த மொழியை பேசக்கூடியவர், அந்த அருட்பணியாளருடைய குடும்பத்தினுடைய பின்னணி என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார், இவற்றையெல்லாம் நாம் அந்த பங்குக்குள்ளாக நுழைவதற்கு முன்னதாகவே எல்லா செய்திகளையும் திரட்டி வைத்திருப்பார்கள். நாம் அங்கே போனாலும் பல செய்திகளை சொன்னாலும் உண்மை செய்தி அவர்களுக்கு உள்ளாக நுழைவதற்கு முன்னதாக பல இடங்களிலே கேட்டறிந்த பல தவறான எண்ணங்கள், முற்சார்பு எண்ணங்கள் அவள் மூளைக்குள்ளாக சென்றடைந்து விடுகிறது, சலவை செய்து விடுகிறது. எனவே உண்மை எதுவோ அது உள்ளே நுழைவதற்கு மிக கடினமான ஒன்றாக இருக்கிறார். நாம் உண்மையான ஒரு மனிதனை எப்போ நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அவரோடு பழக வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவருடைய இன்பத் துன்பங்களில பங்கேற்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தூரமாக நின்று கொண்டு பார்ப்பதிலோ அல்லது யாரோ ஒருவர் இப்படியாக சொல்கிறார்கள் என்று கேட்பதிலோ ஒரு மனிதரை நாம் எடை போட்டுவிட முடியாது. இன்றைக்கு இயேசுவை தன்னுடைய சொந்த இனமே, சொந்த மக்கள் கூட்டமே நிராகரிக்கிறது. இவர் தச்சருடைய மகன்தானே, மரியாதானே இவருடைய தாய் என்று சொல்லி குடும்ப பின்னணியை பார்த்து, குடும்ப சூழலை பார்த்து, எங்கிருந்து வருகிறார் என்பதை பார்த்து நிராகரிக்கிறது, ஒதுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த முற்சார்பு எண்ணங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் பிறரில் நல்லவைகள் இருப்பதை பார்ப்பதற்கு அவைகள் தடையாக இருக்கிறது, அவைகளெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது, நலமானவற்றை சிந்திப்பதற்கு அது தடையாக இருக்கிறார். விவிலித்திலிருந்தே இரண்டே ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என விழைகின்றேன். விவிலித்தில் புதிய ஏற்பாட்டு பகுதியில் அடிக்கடி பார்த்தோம் என்று சொன்னால் கலிலேயரை பற்றிய செய்திகள் வரும். இந்த கலிலேயர் என்று சொன்னாலே யூதர்களை பொறுத்த மட்டும் இல்லை, கலிலேயர் என்று சொன்னாலே அவர்கள் கலகக்காரர்கள். எனவே இந்த கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் வரக்கூடுமோ, அதான் அவர்கள் எழுப்புகிற கேள்வி. ஆனால் விவிலித்தை கற்றறிந்தவர்களுக்கு தெரியும், கலிலேயாவிலிருந்து தான் யோனா என்கிற இறைவாக்கினர் வந்தார் என்பது இவர்களுக்கு தெரியாது. புறையினத்தை சார்ந்தவனான இந்த யோனா இந்த கலிலேயா பகுதியிலிருந்து வந்தவர் என்பது இறைவாக்குகளை வாசித்தவர்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை. இறைவாக்கினர் தோன்றக்கூடியமா? தோன்ற முடியும். அது கடவுளுக்கு சாத்தியமா இருக்கிறது, செய்கிறார். நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமோ என்கிற அடுத்த கேள்வி புதிய ஏற்பாட்டு பகுதியில் கேட்கப்படுகிறது. இந்த நாசரேத்திலே தான்
பெத்லகேமில் இயேசு பிறக்கிறார். எங்கே? நாசரேத்திலிருந்து இங்கே ஏதாவது நல்லது வரக்கூடுமோ? இயேசு இங்கே தான் பெத்லகேமில் பிறக்கிறார். அன்புக்குரியவர்களே, நமது முற்சார்பு எண்ணங்கள் சில நல்ல மனிதர்களை இனம் கண்டுகொள்ள முடியாமல் அது நம்மை மறைக்க, நம்முடைய கண்களை மறைக்கிறது. நல்லவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவாறு அது தடுக்கிறது. எனவே நல்லவைகள் எங்கிருந்தாலும் பார்ப்பதற்கான நல்ல மனநிலைகள், அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலைகள், அவற்றை ஆதரிப்பதற்கான எண்ணங்கள் நமக்குள்ளாக அது முற்பட வேண்டும் என்றே நினைக்கின்றேன். விவிலித்தில் மட்டுமல்ல, நாம் வாழ்கிற இன்றைய காலத்திலும் கூட இப்படிப்பட்ட முற்சார்பு எண்ணங்களோடு சில செயல்பாடுகள் நடைபெறுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பரவலாக நமது தேசத்தில், நமது இந்திய நாட்டில், நம்ம தமிழகத்தில் பேசப்படுகிற ஒன்று, இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள், உடனே குண்டு வைத்து விடுவார்கள். எனவே தீவிரவாதம் வந்துவிடும். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால், கிறித்தவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் பாவாடைகள், அல்லேலூயா கூட்டத்துக்காரர்கள், மதமாற்றி விடுவார்கள், மதமாற்றி விடுவார்கள். மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் மதமாற்றியதை விட கிறித்தவர்கள் அதிகமாக மதமாற்றி இருக்கிறார்கள். புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நன்றாகவே தெரியும், கிறித்தருடைய மதமாற்றம் என்பது மிக குறைந்த ஒன்று. அப்படி ஒரு மதமாற்றம் ஏற்பட்டிருக்குமாயின் வெளிநாடுகளிலே கிறித்துவம் பரவப்படுவதற்கு முன்னதாக தோமா, இயேசு இறந்த உடனே தோமா இந்தியாவுக்கு வந்து 2000 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இன்றைக்கு இந்திய தேசம் ஒரு கிறித்துவ தேசமாக இருந்திருக்க வேண்டும். நீங்கள் சொல்வது போல இருந்திருந்தால் இந்திய தேசம் இன்றைக்கு கிறித்துவ தேசமாக இருந்திருக்க முடியும். இந்த நோக்கம் மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஒருவரை உற்று நோக்குகிற போது யாராக பார்க்கிறோம், எதுவாக பார்க்கிறோம்? அவள் இருக்கிற நல்லவைகளை உற்று நோக்குகிறோமா, அல்லது பழகி அவளிடம் இருக்கிறவற்றை அனுபவபூர்வமாக உயிர்த்துணர்கிறோமா, அல்லது தூரமாகவே இருக்கிற அந்த முற்சார்பு எண்ணங்களோடு நமது வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு இயேசு கலிலேயாவில், சமாரியாவில், அந்த கடற்கரை ஓரங்களில் அற்புதமான அதிசயங்களை, அற்புதங்களை, புதுமைகளை செய்தவர். அதே வேகத்தோடு, அதே ஒரு ஒரு நம்பிக்கை பிடிப்போடு, அதே ஒரு வேகத்தோடு தன்னுடைய சொந்த ஊருக்குள்ளாக போகிறார். அங்கேயும் நலமான பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையற்ற இந்த கூட்டம் இயேசுவை புதுமை செய்யாமலே விட்டுவிட்டது. நமது முற்சார்பு எண்ணங்களும் நல்லவர்களை நிராகரிக்கிறது, நல்லவைகளை நிராகரிக்கிறது, நல்லவர்களை ஒதுக்கி வைக்கிறது, நல்லவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீர்ணிக்க முடியாத மனநிலைகளை நமக்கு உருவாக்குகிறது. எனவே இன்றைக்கு அருள் கேட்போம், இன்றைக்கு அருள் கேட்போம். ஆண்டவரே, நம்பிக்கையற்ற இடத்தில் நம்பிக்கை தீபங்களாக நாங்கள் ஒளிர வரம் தாரும் என்று சொல்லி, நம்பிக்கையற்ற ஒரு இடமாக இயேசு வாழ்ந்த இடம் இருந்ததினாலே, இயேசுடைய சொந்த ஊர் இருந்ததினாலே புதுமைகள் ஆற்றப்படவில்லை. இன்றைக்கு நல்ல மனிதர்கள் நிராகரிக்கப்படுவதாலே, அவர்கள் ஒருங்கிணைக்கப்படாத ஒரு நிலையில் இருப்பதனாலே இந்த தேசத்திலும் நல்லவைகள் விளையாமல் இருக்கிறது. நம்ம வாழ்கிற இடத்திலும் நல்லவைகள், மாற்றங்கள் வர முடியாத நிலையில் இருக்கிறது. நம்பிக்கை கொள்வோம், நல்லவைகளை நம்பிக்கை கொள்வோம், நல்லவராம் இயேசுவை நம்பிக்கை கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். தொடர்ந்து அருள் வேண்டுவோம். அனைவருமாக எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். இந்த நம்பிக்கை அறிக்கை என்பது இன்னமாக அந்த இயேசு ஆண்டவரே திடம் கொள்வதற்கு, பலம் கொள்வதற்கு, அந்த இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கு நமக்கு ஒரு அற்புத செயலாக இருக்கும். எனவே எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கை செய்வோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ராமியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உருவியாய் நம்புகிறேன். யாத்துமினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம்
உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பாரினில்லாதர் துணை வேண்டுகிறே பாத மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகாரே வாழ்வில் வேளையில் நமது உள்ளத்தில் எழுகிற ஜெபங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் மன்றாட்டுகளாக எழுப்புவோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, நிலையாக குணமடைத்திருக்கான நாங்கள் மகிழுடன் குடும்பமாக இணைந்து வந்துள்ளோம். எங்களின் முன்மாதிரியான சாட்சிய வாழ்வில் உலகிற்கெல்லாம் நலம் தரும் மருந்தாக மாறிட அருள் புரிய இறைவாமை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, நிராகரிப்பு புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இச்சமூகத்திலிருந்து விலகி வாழும் ஏழை எளியோர்கள், கைவிடப்பட்டோர், பெற்றோர்கள், அனாதைகள் மீண்டும் அன்பின் உறவில் இணைந்திடவும் புது வாழ்வு பெற்றிடவும் அருள் தர இறைவாமை மன்றாடுகிறோம். என்றும் இரக்கம் காட்டும் இறைவா, திரு அவையிலுள்ள அனைவரும் புனித தோமாவை போல் ஐயம் நீக்கி தெளிவு பெற்று நம்பிக்கை பெறவும் துணியுடன் இறையாட்சியை அறிவிக்கவும் தேவையான வலிமை தர இறைவாமை மன்றாடுகிறோம். நாங்கள் நற்செயல் புரிவதற்கென்று கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எம் இளையோர் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நற்செயல்கள் புரிவதில் நாளுக்கு நாள் வளர இறைவாமை மன்றாடுகிறோம். யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மரண தருவாயில் உள்ள துன்புறும் அன்பர்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு நிலையான அமைதியையும் பேரின்ப வீட்டின் இன்பத்தையும் முழுமையாய் பெற்றிட இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். புதிய நாளை காணுகிற, புதிய வாரத்தை காணுகிற ஒரு பாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி சொல்கிறோம். இயேசுவே, நாங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் எங்களோடு இருக்கிறவர்கள் முன்னேறுகிற போது, வளர்ச்சி படிக்கட்டுகளை அவர்கள் எட்டி பிடிக்கிற போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், ஜீர்ணிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். நல்லவைகள் எங்கிருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளவும், நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை ஆதரிக்கவும் அவர்களை அடையாளப்படுத்தவும் எங்களுக்கு வரம் தாரும். நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு இந்த உலகை உற்று நோக்கவும், நம்பிக்கையோடு ஒவ்வொரு மனிதரை அணுகவும், ஒவ்வொரு செயல்பாட்டையும் நம்பிக்கை கண்கொண்டு பார்க்கவும், முடியும், இயலும், நடக்கும், கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் எல்லாம் சாத்தியமாகும் என்று சொல்லி உமது வல்லமையான அந்த திருக்கரத்தை நாங்கள் இருக பற்றி கொள்ள, ஒவ்வொரு நாளும் நல்லவராம் உம்மை போலவே நாங்கள் நல்லவைகளை செய்ய, நல்லவைகளை சிந்திக்க, நல்லவைகளை இந்த உலகத்திற்கு தர எங்களுக்கு நீர் வரம் தருவீராக. இந்த மன்றாட்கள் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். காணிக்கை பாடல். நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமை பெற ஆண்டவாயிற்று சரு
சகோதரரே சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாயனின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. பின்னக வாழ்வுக்குரிய நற்செயல்கள் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அருள்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சி மிகுதிபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவோருள் ஆண்டவரே வரும் வலவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆய நீதிநாதன் எல்லா திரு நிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமுறல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. முச்சார்பு எண்ணங்களை களைந்திட நம்பிக்கையின் மனிதர்களாய் வாழ்ந்திட ஏ சாண்டவர் கற்பித்த அந்த வல்லமையான ஜெபத்தை இணைந்து கரங்களை உரித்தவர்களாய் செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்து நின்றும் நீர் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேன்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவனுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனுடைய செம்மறி முன்னேற்றத்தின் முட்டுக்கட்டையாக இருக்கும் முற்சார்பு எண்ணத்தை களைய வருகிறார். இந்த விருந்திலே பங்கேற்க வந்திருக்க நம் அனைவரும் பெறுவேற்றோர். நீர்நிலத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஒன்னழி தேடும் இயேசுவே என்னும் பாரும் தஞ்சம் நீ என்று சரணமாகினோ இயேசுவே என்னும் பாரும் வானக உணவாகினாய் வையகம் அதில் வாழ்ந்தது வானக உணவாகினாய் வையகம் அதில் வாழ்ந்தது உணதில் விரும்பினிலே நிறைவு கொண்டது நெஞ்சடிலே வலைகள் உன்னழி தேடும் இயேசுவே என்னகம் பாரும் தஞ்சமே என்று சரணமாகினோ இயேசுவே என்னகம் பாரும் நெஞ்சம் குளிர்கின்றது விருந்தின் மழையிலே ஆன்மா சுகம் பெறவே வந்தோம் நனையவே கொஞ்சம் இறங்குமையா இருளின் பிடியிலே பஞ்சம் மறைந்திடவே வந்தோம் மறுகிலே இறைவா நீ
நெஞ்சு நிலை வலைகள் உன்னிழில் தேடும் இயேசுவே நகம் பாரும் தஞ்சம் நீ என்று சரணமாகினோ இயேசுவே மனம் பாரும் நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை தயவாய் வேண்டுகின்றோம் அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உமை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி இறையசுவில் பிரியமானவர்களே நமது மணி நின்று உருவாகி இருக்கிற நமது பாசத்திற்குரிய திருத்தொண்டர் அவர்கள் அவளை அடிக்கடி நீங்கள் என்னோடு யூடியூப் திருப்பலிலே கண்டிருப்பீர்கள் அவர்கள் வருகிற ஜூலை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நமது பாசத்திற்குரிய ஆயர் மேதகு ஆயர் நீதிநாதன் அவருடைய திருக்கரத்தாலே அருள்பொழிவு செய்யப்படுகிறார் அதற்கு அடுத்த நாள் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது பங்குதளத்திலே தனது முதல் திருப்பலியை ஆற்றிருக்கிறார் எனவே இந்த திருநிகழ்வுகளை குறித்த ஒரு செய்தியாகவே உங்களோடு பகிர்கின்றேன் இந்த திருநிகழ்வுகள் நலமாக அமைவதற்கு உங்களது மேலான ஆலோசனைகளை நீங்கள் வழங்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இந்த திருநிகழ்வுகளை இன்னும் நான் மகிழ்வோடு விமரிசையாக நாம் கொண்டாடுவதற்கு உங்களது மேலான பொருள் உதவிகளையும் அருள் உதவிகளையும் நாடுகின்றேன் நீங்கள் என்னை நேரில் சந்திக்கிற பொழுதோ அல்லது என்னுடைய அலைபேசியின் வாயிலாகவோ நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இதை குறித்த ஒரு செய்தி ஏற்கனவே அன்பிய பொறுப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது இன்னமாக எங்களோடு இணைந்து சேர்ந்து இந்த ஒரு கொண்டாட்டத்தை நம்முடைய குடும்ப விழாவாக மகிழ்வுடனே கொண்டாட விழைகிறவர்கள் நீங்கள் என்னை சந்திக்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இந்த திருநிகழ்வு நமது குடும்பத்தினுடைய நிகழ்வு நமது வீட்டிலிருந்து ஒரு அருட்பணியாளரை நாம் திரு அவைக்கு செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறோம் உவகையோடு கடவுளுக்கு சேர்ந்து இணைந்து வந்து நன்றி சொல்வோம் உங்களது மேலான அருளுதவிகளை பொருளுதவிகளை ஆலோசனைகளை எதிர்பார்க்கிறேன் நீங்கள் எவ்வேளையிலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவே இந்த திருநிகழ்விற்காக ஜெபியுங்கள் அவரது பணிக்காக ஜெபியுங்கள் அவர் மேற்கொண்டிருக்கிற இந்த பணியிலே ஆண்டவருடைய அருட்கரம் அவருடன் இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் அன்பு ஆயனுடைய திருக்கரத்தில் அவர் பாதுகாப்பாக தன்னுடைய பணிகளை செய்திட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம் இறை ஆசீர் மதுரமாக